ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வாங்கியிருக்க ஒரு மைக்கோட குட்டி அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்க ரியாஸ். வெல்கம் டு ரியாஸ் ஜோ. நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு அமேசான் பேக்கிங், ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசானோட லோகோ வச்சு உள்ளே இருக்கிறது. வழக்கம் போல் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன பேக்கிங். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் முதல்ல ஆர்டர் பண்ணதே ஃபஸ்ட்டு இந்த பவுச்சுக்காக தான். நான் வந்து இந்த பவுச் யூஸ் பண்ணதில்லை. அண்ட் இந்த பவுச்சோட ரேட்டே பார்த்தீங்கன்னா, ஹெட்செட் பவுச்சுன்னு சொல்லுவாங்க இதை, இந்த பவுச்சோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ள வரைக்கும் இருக்கும். பட் இதில் வந்து இந்த பவுச் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. சரி, இந்த பவுச்சோட பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அப்படியே பவுச்சை ஓப்பன் பண்ணால் உள்ள பேக் பண்ண ஒரு காலர் மேக், ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க, ஜிப் கவரில் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து எடுத்தால் ஒரு மைக் வித் ஏர் கன்சலேஷன் ஸ்பாஞ்சோட. இந்த மைக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா மார்ட் காம்போ டைனாமிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மைக்கோட இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக். அதுக்கப்புறம் இந்த மைக் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 1.5 meter இருக்க மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது ஒயர்ட் மைக் அண்டு ஜாக். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், 3.5 mm ஜாக்கு அண்டு நாய்ஸ் கன்சலேஷனுக்காக இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா காலர் மைக், அதனால் காலரில் ஃபிட் பண்ணுற மாதிரி, ஷர்ட் டிஷர்ட் காலரில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை வந்து நம்ம தேவையான இடத்துல கழட்டி மாட்டிக்கலாம். தேவைன்னா அந்த கிளிப்பை வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளிப்போட குவாலிட்டி, கிளிப்பு வந்து ஸ்டீலில் தான் இருக்குது. கிளிப்போட குவாலிட்டி சொன்னால் ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப பெருசாக போயோ மைக் அளவுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, அண்ட் அவ்வளோ நாய்ஸ் கேன்சலேஷனும் இல்லை. பிகாஸ் இதோட ரேட்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ஃபைனலி இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 234 ரூபா இதோட ரேட், அமேசான் ரேட்டு. அண்டு வித் பவுச்சோட கொடுத்தாங்க. ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் மோசமாக இல்லை. பட் ஓகே, யூடியூப் பிகினர்ஸ்க்கு ஓகேவான ஒரு பட்ஜெட் மைக்காக இருக்கும் அது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் யூஸ் பண்ண மைக் என்ன மைக்னா, இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மைக்கோட மாடல் என்னது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஸ்மால் லெவலான சிங்கிங் மைக், சரிங்களா. மைக்ரோஃபோன், ஒரு வீடியோ கால் அண்ட் வீடியோ சாட் அந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு மைக்ரோஃபோன். இதுக்கு வந்து பேட்டரி தேவையில்லை, அதே மாதிரி எதுவுமே தேவையில்லை, சரிங்களா. இது வந்து ரொம்ப ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு மைக்கு. அண்டு இந்த மைக்கோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, டைனாமிக் மைக்ரோஃபோன், மாடல் வந்து MH1021 IMP6000 அப்படிங்கிற ஒரு மைக். அண்ட் நான் வந்து பர்சனலாக இந்த மைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மைக்கு. அண்டு இது வந்து பிடிச்சி கையில் பிடிச்சி பேசுகிற மாதிரி தான், அதுதான் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ், கையில் பிடிச்சா மட்டும்தான் பேச முடியும். அண்ட் நான் இதை வந்து காலர் உள்ள வச்சு கிளிப் பண்ணிடுவேன். இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் அண்டு ஆடியோ குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மைக். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நான் வாங்கின அந்த குட்டி மைக்கோட குட்டி அன்பாக்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.